ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஐநூற்றி அறுபத்தி ஒம்பதாவது காலை மன்னா மூலம் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவனாகிய கர்த்தர் அற்புதமாய் இந்த ஒன்பதாம் தேதி பதினோராவது மாதம் செவ்வாய்க்கிழமையை காணும்படி பாராட்டி பாராட்டியிருக்கிறார் அது மாத்திரமல்ல இந்த நாளிலும் நம்ம எதற்காக யாருக்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் இந்த நம்முடைய தேசத்திலேயே மலையை கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த மலையினாலே பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்காக பட்டணங்களுக்காக அதில் குடியிருக்கிற வீடுகளுக்காக நாம் அதில் ஜபிக்க போகிறோம் சிலர் இந்த மலையினால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க வீடுகளை இழந்திருக்கிறாங்க நம்ம நியூஸ்களில் பார்த்துருப்போம் பேப்பரில் கேள்விப்பட்டிருப்போம் எனவே அப்படிப்பட்ட மக்களுக்கு தேவன் உதவிகளை செய்யும்படி மக்களை எழுப்பும்படியாய் அரசாங்க உள்ளத்தில் கத்தர் பேசும்படியாய் இப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜபிப்போம் அதோடு சேர்த்து யாதியினால் பாதிக்கப்படுகின்றவர்களுக்காக ஜபிப்போம் அநேகர் பார்த்தீங்கன்னா பலவீனத்தோடு இருக்கிறாங்க அந்த பலவீனங்களெல்லாம் மாறும்படியாக ஜெபிப்போம் தேவநாகை கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக இந்த நாளிலும் இந்த காலை மண்ணா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் பன்னெண்டாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து இருங்கள் ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு தரான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார் எங்கே பார்க்கிறோம் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று சொல்லி பார்க்குறோம் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு திரளான ஆஸ்தி இருக்கலாம் ஆனால் அது இந்த ஜீவனுக்கு ஈடாகுமா என்று கேட்டால் இல்லை என்று ஏசு சொல்கிறார் அதாவது இயேசு அநேக நேரங்களிலே உபதேசமாய் ஜனங்களுக்கு பேசினார் தன்னிடம் கேட்க வருகிறவர்களுக்கு உபதேசத்தையும் பேசினார் சுவிசேஷத்தையும் பேசுகிறார் அப்படி உபதேசத்தை கேட்க வந்த ஒருவனிடம் ஆண்டு சொன்னார் பொருளாசை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் பாருங்கள் அநேக போட்டி அடி தடி அது மாத்திரம் இல்லை கொலை அதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா பொருளாசையாக தான் இருக்கும் ஓ எவ்வளோ பெரிய மனுஷன் தான் இந்த பொருளாசை என்ற விஷயத்தில் நம்ம விழுவோம் என்று சொன்னால் இது ஒரு பெரிய கண்ணியாக இருக்கிறது இந்த பொருளாசை உறவுகளை பாதிக்கும் பொருளாசை நண்பர்களை பாதிக்கும் அது மாத்திரம் இல்லை பொருளாசை நம்முடைய குணங்களை மாற்றும் பொருளாசை நம்ம நம்ம முன்னேறலாம் ஆனால் அநேக காரியங்களுக்கு தடையாக இருக்கும் ஆகவே தான் ஏசு சொல்கிறார் பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய தெரியுமா அனுப்புகிறேன் எனக்குள்ளே இந்த பொருளாசை வரவே கூடாதுப்பா பொருளாசை வந்துவிட்டோன்னா நமக்கு வராமல் வந்துடும் வேதத்தில் அநேக பேர் பொருளாசைப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையே இழந்திருக்கிறாங்க பொருளாசையினால் பொய் கூட சொல்லியிருக்கிறாங்க அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பொருளாசை இருக்கக்கூடாது இயேசு அவர் உபதேசமாக இது பேசும்போது ஒருவன் வந்து இயேசு விட சொல்கிறான் எனக்கும் என் சகோதரனுக்கும் உடைய பாகத்தை பிரித்து தரும்படியாக சொல்கிறான் ஒருவேளை நான் இப்படி யோசிக்கிறேன் அதாவது இவன் கேட்டவன் வந்து ஒரு மூத்த குமாரனாக இருந்திருக்க வேண்டும் ஆகவே தான் வேதாகமத்தினுடைய பழைய பாட்டுகளுடைய நாட்களின்படி ஸ்ரேஷ்ர புத்திரபாகம் என்று சொல்லி கேட்போம் அதாவது உரிமைகள் தகப்பன் மறிக்கும்போது அந்த மூத்த மகனுக்கு ரெண்டு மடங்கு கொடுக்க வேண்டும் சொல்லி ஆகவே தான் இவன் வந்து கேட்டிருக்க வேண்டும் அதாவது என்னுடைய பங்கை தாங்க சொல்லி அதுக்கு தான் ஏன் சொல்கிறேன் என்ன நியாயாதிபதியாய் வைத்தவர் யாருன்னு சொல்லி இந்த உலகத்தில் எவ்வளவு திறனாக ஆசை இருக்கலாம் ஆனால் அது இந்த ஜீவனுக்கு ஈடாக முடியாது ஆண்டு ஆண்டுடைய ரகசியவர்களை நம்ம செல்ல வேண்டும் ஒருவேளை ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு மரண காலத்தை நியமித்து வைத்திருக்கிறார் அப்பொழுது இந்த ஆஸ்தி நமக்கு உதவாது எவ்வளவு பெரிய ஆஸ்தி ஐஸ்வர்யம் இருக்கலாம் அதெல்லாம் உதவாது வேதத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் மத்திய எழுந்த சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ஒரு வரை வாசிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கு பூமியிலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் அங்கே பூச்சியும் துருவும் அரிக்கப்படும் அது மாத்திரம் இல்லை பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைத்தா மிகுதியான பலன் உண்டாக சொல்லி பார்க்குறோம் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆண்டுக்கு தந்த ஆஸ்தியை பரலோகத்தில் சேர்த்து வைக்கணும் ஆகவே தான் நேசிக்க போய் தான் ஊழியங்களுக்கு கொடுக்குறோம் ஆண்டுடைய சுவிசேஷ பணிக்கு சபை கட்டுமான பணிக்கு நம்ம கொடுக்குறோம் வேதத்தில் இன்னொரு மனுஷனை பார்த்திங்கன்னா கருமிக்கு பிறந்த ஆகானை பற்றி பார்க்குறோம் அவன் சாபத்தீடானதில் அபகரித்து கொண்டான் ஆகவே அந்த பட்டணத்தில் தோல்வியை சந்தித்தான் அது மாத்திரமல்ல ரெண்டு தீமத்தையும் நாலாம் அதிகாரம் பத்தாம் அவசரத்தில் ஆக்கும்போது தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து ஆண்டவரை விட்டு பிரிந்து போனானா அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் ஆசை வைக்கக்கூடாது உலக ஆசை வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே பொருளாசை வந்து வேணும் எனவே நீங்கள் நாடும் கவனமாய் அர்ப்பணிப்போம் இந்த உபதேசத்துக்கு நாம் கீழ்ப்படிவோம் ஒருவேளை சிலருக்கு தன்னை அறிந்தோ அறியாமலையோ பொருளாசை இருக்கலாம் ஆனால் வேதம் சொல்கிறது அது உங்களுக்கு ஜீவன் அல்ல பாருங்கள் ஏ சொல்கிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கணும்னு சொல்லி அவர் தான் நமக்கு ஜீவன் பொருளெல்லாம் நமக்கு ஆண்டவர் தருவார் வேதம் சொல்கிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் பின்பு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்னைக்குமே பொருளையோ பொருளாசையோ முன்பதாக வைத்து நம்ம செல்லக்கூடாது ஆண்டவரை முன்னால் வச்சு செல்லும்போது எல்லாம் நம்மளை தேடி வரும் ஆனால் இன்னைக்கு இந்த உலகத்தை பாருங்கள் எல்லாம் உலகத்தை தேடி பொருளா பொருளை போகுது ஆனால் உங்களை தேடி வருகிற அளவுக்கு நீங்கள் ஆண்டவரை முன்பதாக வை வையுங்கள் பொருளாசை குறித்து எச்சரிக்கை இருப்போம் இப்படிப்பட்ட பொருளாசை நம்மளுடைய ஜீவனை ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்காதபடி இந்த நாளிலே நாம் அர்ப்பணிப்போம் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த விளக்கை ஜபிக்கிறேன் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த பொருளாசை குறித்து நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க கர்த்தர் உதவி செய்யப்பா நீர் எங்களுக்கு தந்திருக்கிறது போதும்

என் ஆத்மாவே கத்திரி சோதரி என் உள்ளுடமே உடைய பசுத்த நாமத்தை சோதரி என் ஆத்மாவே கத்திரி சோதரி கத்த செய்த சகல பகர்களை மாறுவதே ஆமே ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னோடு சந்திக்கிறேன் அதுவரை தேவக்கிழமை தாங்குவதாக மரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாகவும் அனைகரை ஆயத்தப்படுத்துவோம் ஆமே அனைகரை